புதுக்கோட்டை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பாரில் மதுபானம் விற்ற நபரை பிடிக்கச் சென்றபோது பார் உரிமையாளர் போலீசாரை தடுத்து நிறுத்தி வாக்குவாதம் செய்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. சம்பவத்தின் பின்னணி என்ன? பாரில் மதுபானம் விற்றவரை போலீசார் அழைத்துச் சென்ற போது பார் உரிமையாளர் அதை தடுக்கும் காட்சிகள் தான் இவை. நடந்தது என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வணக்கன்காடு கிராமத்தில் டாஸ்மாக் மதுபான கடை உள்ளது. டாஸ்மாக் மதுபான கடை அருகே உரிய அனுமதியின்றி பார் செயல்பட்டு வருவதாகவும் அங்கு சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாகவும் அந்த கிராமத்தை சேர்ந்த சிலர் வடகாடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். யார் அத்துமீறது? இந்த சம்பவம் குறித்து வடகாடு போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் ஆலங்குடி டிஎஸ்பிக்கு பொதுமக்கள் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் டிஎஸ்பி தீபக் ரஜினியால் அமைக்கப்பட்ட தனிப்படையை சேர்ந்த இரண்டு போலீசார் அந்த பாரில் சோதனை நடத்தினர். பாரில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பரிமளம் என்பவரை பிடித்து இருசக்கர வாகனத்தில் காவல் நிலையம் அழைத்துச் செல்ல முயன்றனர் போலீசார். அப்போது அங்கு வந்த திமுக நிர்வாகியான மதிகழகன் என்பவர் தனது ஆதரவாளர்கள் சிலருடன் போலீசாரை வழிமறித்து பரிமளத்தை விடுவிக்க முயன்றார். இதில் போலீசாருக்கும் மதிகழகனுக்கும் இடையே பெரும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அப்போது மதிகழகன் செருப்பை எடுத்து போலீசாரை அடிக்க முயன்றதாக சமூக வலைதளத்தில் செய்தி பரவியது. ஆனால் பரிமளம் வைத்திருந்த செருப்பை தான் மதிகழகன் கையில் வாங்கி வைத்திருந்தார். போலீசாரை அடிக்க முயலவில்லை என்பது விசாரணையில் தெரிந்தது. நீங்க செருப்பு கட்டி அடிக்க வந்தியா? நான் பாத்துக்கிறேன். என்ன அடிக்க வந்தியா? என்ன அடிக்க வந்தியா? செருப்பு என்னதான் நீ அடிக்க வந்தியா? செருப்பு என்ன வீடியோ இருக்கு? நான் பாத்துக்கிறேன். வீடியோ பண்ணுறேன். பரிமளத்தை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்த பார் உரிமையாளரிடம் விசாரணை நடந்து வருகிறது. மேலும் பாரில் மது விற்றது தொடர்பாக 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர்.